ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழன் ராஜ் அகாடமி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு டாபிக் வந்து எயித்து நியூ புக்கு மற்றும் நைன்த் நியூ புக்கு ரெண்டுலையும் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் மற்றும் நுண்ணுயிரிகளின் உலகம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும் அந்த ரெண்டு லெசனுக்கு உண்டான மிக முக்கியமான வினாக்கள் ஃபுல்லாக லெசன் வந்து கவர் பண்ணுற மாதிரி பார்க்க போகிறோம் சரிங்களா ரொம்ப கொஸ்டின்ஸ் இல்லை ஒரு ஐம்பது ப்ளஸ் மட்டும் மட்டும்தான் கேட்டிருக்கோம் ஒரு ஒரு லெசனை கேட்டிருந்தால் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம் ரெண்டு லெசன் சேர்த்துனால உங்களுக்கு ஒரு ஒரு ஐம்பது கொஸ்டின் அப்படிங்கிற அளவு தான் இருக்கும் ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் வரைக்கும் இருக்கும் சரிங்களா சரி ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் டிஎம்வி வைரஸ் என்பது என்ன டிஎம்வி வைரஸ் என்பது ஆப்ஷன் ஏ பக்சீனியா ஆப்ஷன் பி பாகுலோ வைரஸ் ஆப்ஷன் சி பேக்டீரியோ பேஜ் ஆப்ஷன் டி புகையிலை மொசைக் வைரஸ் ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை சரியான விடை ஆப்ஷன் டி புகையிலை மொசைக் வைரஸ் அப்படிங்கிறது தான் சரியான விடை செகண்ட் கொஸ்டின் காசநோய் காரணி காசநோய் காரணி ஆப்ஷன் ஏ ஒற்றை இலை ஆர்என்ஏ ஆப்ஷன் பி தூரியன்சிஸ் ஆப்ஷன் பி மைக்கோபாக்டீரியம் டியூபர்குளோசிஸ் ஆப்ஷன் டி மைக்கோ வைரஸ் ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை காச நோய்க்கு உண்டான காரணி சரியான விடை ஆப்ஷன் சி மைக்கோபாக்டீரியம் டியூபர் குளோசிஸ் அப்படிங்கிறது தான் சரியான விடை தேர்ட் கொஸ்டின் கூற்று ஒன்று வைரஸ்கள் உயிர் உள்ள மற்றும் உயிரற்றவைக்கு இடைப்பட்ட பண்பை பெற்றுள்ளது வைரஸ்கள் உயிர் உள்ள மற்றும் உயிரற்ற இரண்டு பண்புகளுக்கும் இடைப்பட்ட பண்பை பெற்றிருக்கிறது கூற்று இரண்டு லத்தீன் மொழியில் வைரஸ் என்றால் விஷம் என்பது பொருள் லத்தீன் மொழியில் வைரஸ் என்றால் விஷம் என்பது பொருள் கூற்று ஒன்று சரி இரண்டு சரி அனைத்தும் சரி அனைத்தும் தவறு விடை தெரியவில்லை சரியான விடை ஆப்ஷன் சி கூற்று அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை ஃபோர்த் கொஸ்டின் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுத்து கூறுக பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுத்து கூறுக ஆப்ஷன் ஏ ரெட்ரோவைரஸ் ஆப்ஷன் பி எய்ட்ஸ் ஆப்ஷன் சி பிசிஜி ஆப்ஷன் டி லிம்போசைட்ஸ் ஆப்ஷன் விடை தெரியவில்லை சரியான விடை பிசிஜி இது வந்து தடுப்பூசியில் சொல்லியிருப்பாங்க தென் ஃபிஃப்த்து கொஸ்டின் கூற்று ஒன்று ப்ரோகேரிய் அப்படிங்கிறது உட்கரு அற்றவை ப்ரோகேரியாட்டிக் உயிரினம் என்பது உட்கரு அற்றவை கூற்று இரண்டு பூமியின் மீது முதல் முதலில் தோன்றிய வாழும் உயிரினம் என கருதப்படுவது பாக்டீரியா பூமியின் மீது முதல் முதலில் தோன்றிய வாழும் உயிரினம் என கருதப்படக்கூடியது பாக்டீரியா கூற்று ஒன்று சரி இரண்டு சரி கூற்று அனைத்தும் சரி கூற்று அனைத்தும் தவறு விடை தெரியவில்லை சரியான விடை ஆப்ஷன் சி கூற்று அனைத்தும் சரி அப்படிங்கிறது சரியான விடை ஆறாவது கொஸ்டின் நுண்ணுயிரிகள் டேஸால் அளவிடப்படுகின்றன நுண்ணுயிரிகள் டேஸால் அளவிடப்படுகின்றன ஆப்ஷன் ஏ மீட்டர் ஆப்ஷன் பி சென்டிமீட்டர் ஆப்ஷன் சி மைக்ரான் ஆப்ஷன் டி மில்லிமீட்டர் ஆப்ஷன் விடை தெரியவில்லை நுண்ணுயிரிகள் ரொம்ப சிறுசாக இருக்கிறதுனால மைக்ரானில் அளப்பாங்க நுண்ணுயிரிகள் ரொம்ப சிறுசாக இருக்கிறதுனால மைக்ரானில் அளப்பாங்க உயிரியலின் துப்புரவாளர் உயிரியல் துப்புரவாளர் என கருதப்படக்கூடியது எது ஆப்ஷன் ஏ நுண்ணுயிரிகள் ஆப்ஷன் பி தாவரங்கள் ஆப்ஷன் சி பாலூட்டிகள் ஆப்ஷன் டி விலங்குகள் ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை உயிரியல் துப்புரவாளர் என கருதப்படுவது தான் உயிரியல் துப்புரவாளர் என கருதுவாங்க தென் கூற்று ஒன்று பாக்டீரியாக்கள் ஒரு மைக்ரோமீட்டர் முதல் பத்து மைக்ரோமீட்டர் வரை இருக்கும் பாக்டீரியாக்கள் ஒரு மைக்ரோமீட்டர் முதல் பத்து மைக்ரோமீட்டர் வரை இருக்கும் கூற்று இரண்டு பாக்டீரியாவில் உட்கரு சவ்வு காணப்படுகிறது பாக்டீரியாவில் உட்கரு சவ்வு காணப்படுகிறது கீழே கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு சரி கூற்று அனைத்தும் சரி கூற்று அனைத்தும் தவறு விடை தெரியவில்லை சரியான விடை ஆப்ஷன் டி கூற்று அனைத்தும் தவறு காரணம் ஒரு மைக்ரோமீட்டர்லருந்து அஞ்சு மைக்ரோமீட்டர் தான் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி பாக்டீரியாவில் உட்கரு சவ்வு காணப்படுகிறது அப்படின்றது கிடையாது உட்கரு சவ்வு கிடையாது அப்படிங்கிறது தான் செகண்ட் கூற்று அதனால் கூற்று அனைத்தும் தவறு அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கு உண்டான சரியான விடை டேஸ் ஒரு ப்ரோகேரியாட்டிக் நுண்ணுயிரி ப்ரோகேரியாட்டிக் நுண்ணுயிரி எது ஆப்ஷன் ஏ ஆல்கா ஆப்ஷன் பி பாக்டீரியா ஆப்ஷன் சி வைரஸ் ஆப்ஷன் டி பூஞ்சை ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை புரோகேரியாட்டிக் நுண்ணுயிரி தெளிவான உட்கரு அல்லாத ஒரு உயிரினம் ஆப்ஷன் பி பாக்டீரியா அப்படிங்கிறது தான் சரியான விடை டைஃபாய்டு காய்ச்சல் டேஸ் ஏற்படுத்துகிறது டைஃபாய்டு காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய அந்தது எது ஆப்ஷன் ஏ பாஸ்டியுரல்லா ஆப்ஷன் பி லெப்டோஸ்மிரா ஆப்ஷன் சி பாசில்லஸ் ராமோஸ் ஆப்ஷன் டி சால்மோனெல்லா டைஃபி ஆப்ஷன் விடை தெரியவில்லை டைஃபாய்டு காய்ச்சல் சரியான விடை ஆப்ஷன் டி சால்மோனெல்லா டைஃபி தென் கூற்று ஒன்று பாக்டீரியாவில் புரத சேர்க்கை அறுபது எஸ் வகை ரைபோசோமால் நடைபெறுகிறது பாக்டீரியாவில் புரத சேர்க்கை சிக்ஸ்டி எஸ் வகை ரைபோசோமால் நடைபெறுகிறது கூற்று இரண்டு பாக்டீரியாக்கள் கசை இலை மூலம் இடப்பெயர்ச்சி அடைகிறது பாக்டீரியாக்கள் கசையிலை மூலம் இடப்பயிற்சி அடைகிறது கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு சரி கூற்று அனைத்தும் சரி கூற்று அனைத்தும் தவறு விடை தெரியவில்லை சரியான விடை கூற்று இரண்டு சரி அதுதான் சரியான விடை இங்கே செவன்டி இயர்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சிக்ஸ்டி இயர்ஸ் கிடையாது தென் பன்னிரெண்டாவது கொஸ்டின் முதல் நுண்ணோக்கி டேஸ் என்ற அறிஞரால் வடிவமைக்கப்பட்டது முதல் நுண்ணோக்கி வடிவமைத்தவர் யார் ஆப்ஷன் ஏ கரோலஸ் லினேயஸ் ஆப்ஷன் பி கலிலியோ கலிலி ஆப்ஷன் சி ராபர்ட் ஹூக் ஆப்ஷன் டி ஆண்டன்மான் லூவன் ஹுக் ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை முதல் நுண்ணோக்கி சரியான விடை ஆப்ஷன் டி ஆண்டன்மான் லூவன் ஹுக் அப்படிங்கிறது தான் முதல் நுண்ணோக்கியை வடிவமைத்தவர் ஃபஸ்ட்டு யாபகம் வச்சுக்கோங்க கண்ணாடியில் பார்க்கும்போது ஆண்டவன் கடவுள் தெரிஞ்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதுக்கு வந்து ஷார்ட்கட் சொல்லும்போது தென் கோல் வடிவ பாக்டீரியா என்பது என்ன கோல் வடிவ பாக்டீரியாவுக்கு உதாரணம் ஆப்ஷன் ஏ ஸ்பைரிலா ஆப்ஷன் பி பாசில்லஸ் ஆப்ஷன் பேசில்லை ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி காக்கை ஆப்ஷன் டி விப்ரியோ ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை கோல் வடிவ பாக்டீரியா என்பது ஆப்ஷன் பி பேசில்லை அப்படிங்கிறது தான் கோல் வடிவ பாக்டீரியா தென் சுருள் வடிவ பாக்டீரியா சுருள் வடிவ பாக்டீரியா ஆப்ஷன் ஏ ஸ்பைரிலா ஆப்ஷன் பி பாசில்லை ஆப்ஷன் சி காக்கை ஆப்ஷன் டி விப்ரியோ ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை சுருள் வடிவ பாக்டீரியா சரியான விடை ஆப்ஷன் ஏ ஸ்பைரிலா தென் சுற்றுக்கசையிலை கசையிலை ஆப்ஷன் ஏ விப்ரியோ காலரா ஆப்ஷன் பி சூடோமோனாஸ் ஆப்ஷன் சி எகோலை ஆப்ஷன் டி டிப்தீரியா ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை சுற்றுக்கசையிலை சரியான விடை ஆப்ஷன் சி எகோலை மனிதனின் இறைப்பையில் வாழும் பாக்டீரியா எது மனிதனின் இறைப்பையில் வாழும் பாக்டீரியா ஆப்ஷன் ஏ டிப்ளோகாக்கஸ் ஆப்ஷன் பி சயனோபாக்டீரியா ஆப்ஷன் சி எகோலை ஆப்ஷன் டி ஈஸ்டை பைலாகாக்கஸ் ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை சரியான விடை ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை காரணம் மனிதனின் இறைப்பை மென்ஷன் பண்ண மாட்டாங்க மனிதனின் சிறு குடலில் எக்கோலை இருக்கும் ஓகேங்களா அது அடிப்படையாக வச்சு விடை தெரியவில்லை அப்படிங்கிறது தான் பதினாறாவது கொஸ்டினுக்கு உண்டான சரியான விடை பதினேழு கூற்று ஒன்று பூஞ்சைகள் யூகேரியாட்டிக் வகையை சார்ந்தது பூஞ்சைகள் யூகேரியாட்டிக் வகையை சார்ந்தது கூற்று இரண்டு பூஞ்சைகளில் பச்சையும் இல்லை பூஞ்சைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு பச்சையம் அப்படிங்கிறது கிடையாது ஒன்று சரி ரெண்டு சரி அனைத்தும் சரி அனைத்தும் தவறு விடை தெரியவில்லை சரியான விடை ஆப்ஷன் சி கூற்று அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை தென் ஆல்காவின் தாவர உடலம் எவ்வாறு கருதப்படும் ஆல்காவின் தாவர உடலம் எவ்வாறு கருதப்படும் ஆப்ஷன் ஏ வேர் ஆப்ஷன் பி இலை ஆப்ஷன் சி தாலஸ் ஆப்ஷன் டி தண்டு ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை சரியான விடை ஆப்ஷன் சி தாலஸ் ஆல்காவின் தாவர உடலம் தாலஸ் என கருதப்படும் தயிர் உருவாதலில் ஈடுபட்டுள்ள பாக்டீரியா எது தயிர் உருவாதலில் ஈடுபட்டுள்ள பாக்டீரியா ஆப்ஷன் ஏ பாசில்லஸ் ராமோஸ் ஆப்ஷன் B, Nitrosomonas. ஆப்ஷன் C, மேலே கூறிய ஏதுமில்லை ஆப்ஷன் டி லாக்டோபாசில்லஸ் அசிடோபிலஸ் ஆப்ஷன் E, விடை தெரியவில்லை சரியான விடை ஆப்ஷன் டி லாக்டோபாசில்லஸ் அசிடோபிலஸ் அப்படிங்கிறது தான் சரியான விடை தென் இருபதாவது கொஸ்டின் ஒரு செல்லுக்கு உதாரணம் ஈஸ்ட் பல செல்லுக்கு உதாரணம் பெனிசிலியம் கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு சரி கூற்று அனைத்தும் சரி கூற்று அனைத்தும் தவறு விடை தெரியவில்லை சரியான விடை கூற்று அனைத்தும் சரி தென் பிசிஜி என்பது டேஸ் நோய்க்கான தடுப்பூசி பிசிஜி என்பது டேஸ் நோய்க்கான தடுப்பூசி ஆப்ஷன் ஏ காலரா ஆப்ஷன் பி காசநோய் ஆப்ஷன் சி பொண்ணுக்கு வீங்கி ஆப்ஷன் டி தட்டம்மை ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை பிசிஜி என்பது எந்த நோய்க்கு உண்டான தடுப்பூசி ஆப்ஷன் பி காச நோய்க்கு உண்டான தடுப்பூசி காச நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு எது காச நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு மண்ணீரல் எலும்பு மஜ்ஜை கூடல் நுரையீரல் விடை தெரியவில்லை சரியான விடை எலும்பு மஜ்ஜை காசநோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு எலும்பு மஜ்ஜை கூற்று ஒன்று பூஞ்சைகள் செல் சுவர் மற்றும் உட்கருவை பெற்றுள்ளது பூஞ்சைகள் செல் சுவர் மற்றும் உட்கருவை பெற்றுள்ளது கூற்று இரண்டு ஆல்கா நீர்பொற்கள் என கருதப்படுகிறது ஆல்கா நீர்ப்புற்கள் என கருதப்படுகிறது கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு சரி கூற்று அனைத்தும் சரி கூற்று அனைத்தும் தவறு விடை தெரியவில்லை சரியான விடை ஆப்ஷன் சி கூற்று அனைத்தும் சரி அதுதான் சரியான விடை தென் பிளாஜலேட்டா அப்படிங்கிறது போலி கால்கள் மூலம் இடப்பயிற்சி அடையக்கூடிய ஒன்று அதற்கு உதாரணம் என்ன பிளாஜலேட்டா அப்படிங்கிறது கால்கள் மூலம் இடப்பெயர்ச்சி அடையக்கூடிய ஒன்று அதற்கு உதாரணம் அப்படிங்கிறது என்ன பாரமீசியம் யூக்ளினா அமீபா பிளாஸ்மோடியம் விடை தெரியவில்லை சரியான விடை ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை பிளாஜலேட்டா அப்படிங்கிறது போலிக்கால்கள் வராது அதை தெளிவாக பார்த்துருப்பீங்க ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை அப்படிங்கிறது தான் சரியான விடை டாஸ் எனும் நொதியால் ஈஸ்டுகள் நொதித்தலில் ஈடுபடுகிறது டாஸ் எனும் நொதியால் ஈஸ்டுகள் நொதித்தலில் ஈடுபடுகிறது ஆப்ஷன் ஏ அமைலேஸ் ஆப்ஷன் பி சைமேஸ் ஆப்ஷன் சி ட்ரிபின் ஆப்ஷன் டி லாக்டேஸ் ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை சரியான விடை ஆப்ஷன் பி சைமேஸ் செல்லுக்கு வெளியே காணப்படும் வைரஸ்கள் செல்லுக்கு வெளியே காணப்படும் வைரஸ்கள் ஆப்ஷன் ஏ ஸ்பைரிலா ஆப்ஷன் பி பிரியான் ஆப்ஷன் சி விரியான் ஆப்ஷன் டி பாக்டீரியா பேஜ் ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை செல்லுக்கு வெளியே சரியான விடை ஆப்ஷன் சி விரியான் அப்படிங்கிறது தான் சரியான விடை தென் முதல் முதலில் எதிர் உயிர்கொள்ளி மருந்தான பெனிசிலின் சர் அலெக்சாண்டர் பிளம்மிங் என்பவரால் எந்த ஆண்டு கண்டறியப்பட்டது முதல் முதலில் எதிர் உயிர்கொல்லி மருந்தான பெனிசிலின் சர் அலெக்சாண்டர் பிளம்மிங் என்பவரால் எந்த ஆண்டு கண்டறியப்பட்டது ஆப்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு விடை தெரியவில்லை சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஆப்ஷன் சி தென் வினிகரின் முக்கிய உட்கூறு எது வினிகரின் முக்கிய உட்கூறு டேஸ் ஆகும் ஆப்ஷன் அசிட்டிக் அமிலம் ஆப்ஷன் பி சிட்ரிக் அமிலம் ஆப்ஷன் சி ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஆப்ஷன் டி ஆக்சாலிக் அமிலம் ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை சரியான விடை ஆப்ஷன் ஏ அசிட்டிக் அமிலம் தென் டாஸ் பூஞ்சையில் இருந்து தயாரிக்கப்படுவது பெனிசிலியம் என்று அழைக்கப்படுகிறது எந்த பூஞ்சையில் இருந்து தயாரிக்கப்படுவது பெனிசிலியம் என நாம் கருதுவோம் ஆப்ஷன் ஏ ஸ்ரெப்டோமைசின் ஆப்ஷன் பி ரோடா பைரிலம் ரூபரம் ஆப்ஷன் சி பெனிசிலின் கிரையோஜினம் ஆப்ஷன் டி ரைசோபியம் ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை சரியான விடை ஆப்ஷன் சி பெனிசிலின் கிரையோஜினம் அதுதான் சரியான விடை தென் பிளைட் நோய் எதில் ஏற்படக்கூடிய நோய் பிளைட் நோய் என்பது எதில் ஏற்படக்கூடிய நோய் ஆப்ஷன் ஏ உருளை ஆப்ஷன் பி தக்காளி ஆஷன் சி கேரட் ஆபன் டி நிலக்கடலை ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை சரியான விடை ஆப்ஷன் ஏ உருளை கூற்று ஒன்று வாய்வழியே போலியோ மருந்து ஆறாவது வாரத்தில் கொடுக்கப்படும் வாய்வெளியே குழந்தைக்கு போலியோ மருந்து பிறந்த குழந்தையின் ஆறாவது வாரத்தில் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது கூற்று ஒன்று இரண்டாவது கூற்று பதினைந்தாவது நாளில் பிசிஜி குழந்தைக்கு போடப்படும் பதினைந்தாவது நாளில் பிசிஜி குழந்தைக்கு போடப்படும் கிழ கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு சரி கூற்று அனைத்தும் சரி கூற்று அனைத்தும் தவறு விடை தெரியவில்லை சரியான விடை கூற்று அனைத்தும் தவறு அப்படிங்கிறது தான் சரியான விடை இது ஆறாவது வாரம் இல்லை ரெண்டாவது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பதினைந்தாவது நாளில் பிறந்த குழந்தைன்னு மென்ஷன் பண்ணுவாங்க தென் தொண்டை அடைப்பான் கக்குவான் இருமல் மற்றும் டெட்டனஸ் போன்ற நோயை சரி சரிசெய்ய கொடுக்கப்படக்கூடிய மருந்து என்ன மருந்து தொண்டை அடைப்பான் கக்குவான் இருமல் மற்றும் டெட்டனஸ் போன்ற நோயை சரி சரிசெய்ய கொடுக்கப்படக்கூடிய மருந்து என்ன மருந்து PCG, டிபிடி எம்எம்ஆர் டிடி விடை தெரியவில்லை PCG, டிபிடி எம்எம்ஆர் டிடி விடை தெரியவில்லை சரியான விடை டிபிடி அப்படிங்கிறது சரியான விடை DAS, காற்றின் மூலம் பரவுகிறது டேஷ் காற்றின் மூலம் பரவுகிறது ஆப்ஷன் ஏ ராபிஸ் ஆப்ஷன் பி புழு காய்ச்சல் ஆப்ஷன் சி மலேரியா ஆப்ஷன் டி அமீபிக் சீத பேதி ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை சரியான விடை ஆப்ஷன் பி புழு காய்ச்சல் அப்படிங்கிறது சரியான விடை தென் முப்பத்தி நாலாவது கொஸ்டின் யூ கிளீனா டேஸ் ஆல் இடம் பெயர்கிறது யூ கிளீனா டேஸ் ஆல் இடம்பெயர்கிறது ஆப்ஷன் ஏ குறியிலை ஆப்ஷன் பி கால்கள் ஆப்ஷன் சி சிலியங்கள் ஆப்ஷன் டி கசையிலை ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை யூக்ளினா விடை கசையிலை கால்நடைகளை தாக்கக்கூடிய வைரஸ் கால்நடைகளை தாக்கக்கூடிய வைரஸ் ஆப்ஷன் ஏ ஆந்த்ராக்ஸ் ஆப்ஷன் பி option ஆப்ஷன் சி option ஆப்ஷன் டி option, option E விடை தெரியவில்லை சரியான விடை ஆப்ஷன் A anthrax கூற்று ஒன்று காலரா anthrax போன்ற நோய்க்கு மருந்தை கண்டறிந்தவர் லூயிஸ் பாஸ்டர் காலரா ஆந்த்ராக்ஸ் போன்ற நோய்க்கு மருந்தை கண்டறிந்தவர் லூயிஸ் பாஸ்டர் கூற்று இரண்டு ஹச்ஐவி முதலில் அமெரிக்காவில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு கண்டறியப்பட்டது கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு சரி கூற்று அனைத்தும் சரி கூற்று அனைத்தும் தவறு விடை தெரியவில்லை சரியான விடை கூற்று ஒன்று மட்டும் சரி அப்படிங்கிறது சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அப்படிங்கிறது ரிவர்ஸில் கொடுத்து வச்சுருப்பேன் நான் சரிங்களா ஓகே தென் பாக்டீரியாவில் ஒரு முனையில் கசையிலைகளை பெற்றவை நாம் எவ்வாறு கருதுவோம் பாக்டீரியாவில் ஒரு முனையில் கசையிலையை பெற்றவையை நாம் எவ்வாறு கருதுவோம் ஆப்ஷன் ஏ ஒற்றை கசையிலை ஆப்ஷன் பி சுற்றுக் இலை ஆப்ஷன் சி கற்றை கசையிலை ஆப்ஷன் டி இருமுனை கசையிலை ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒற்றை கசையிலை முதலாவது நோய் எதிர் உயிர் பொருள் அப்படிங்கிறது எது முதலாவது நோய் எதிர் பொருள் ஆப்ஷன் ஏ பெனிசிலின் ஆப்ஷன் பி பிரியோன் ஆப்ஷன் சி விரியோன் ஆப்ஷன் டி குயினைன் ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை சரியான விடை ஆப்ஷன் ஏ பெனிசிலின் கூற்று ஒன்று பறவை இன்ஃப்ளூயன்சா வைரஸ் பறவை இன்ஃப்ளுன்சா வைரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாவது ஆண்டு தோன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாவது ஆண்டு பறவை இன்ஃப்ளூயன்சா வைரஸ் தோன்றியது கீழே இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பன்றிக் காய்ச்சல் கண்டறியப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பன்றிக் காய்ச்சல் கண்டறியப்பட்டது கீழே ஒன்று சரி இரண்டு சரி அனைத்தும் சரி அனைத்தும் தவறு விடை தெரியவில்லை வருஷம் பார்த்துக்கோங்க இரண்டாயிரத்தி எட்டில் பன்றிக் காய்ச்சல் அப்படின்னு கொடுத்துருக்கேன் தொண்ணூற்றி அஞ்சில் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பறவை இன்ஃப்ளூயன்ஸாக கொடுத்துருக்கேன் தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிறது உண்மை தென் இரண்டாயிரத்தி எட்டு இல்லை இரண்டாயிரத்தி ஒன்பது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க ஓகேவா இதை அடிப்படையாக வச்சு அனைத்தும் தவறு அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கு உண்டான சரியான விடை தென் கீழ் காணும் நோய் எந்த விலங்கு கடித்தால் பரவக்கூடியது எந்தது விலங்கு கடித்தால் பரவக்கூடியது கீழ் காணக்கூடிய இந்த நாலு நோயில் ராபிஸ் நிமோனியா காசநோய் காலரா விடை தெரியவில்லை விலங்கு மூலமாக விலங்கு கடித்தால் பரவக்கூடியது எது சரியான விடை ராபிஸ் தென் வேக்சினேஷன் முறையை கண்டறிந்தவர் வேக்சினேஷன் முறையை கண்டறிந்தவர் ஆப்ஷன் ஏ வெர்னர் ஆப்ஷன் பி எட்வர்டு ஜென்னர் ஆப்ஷன் சி லூயிஸ் பாஸ்டர் ஆப்ஷன் டி ராபர்ட் ப்ரவுன் ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை சரியான விடை எட்வர்டு ஜென்னர் சர் ரொனால்டு ராஸ் என்பவர் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எந்த ஆண்டு சர் ரொனால்டு ராஸ் என்பவர் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டு அப்புறம் விடை தெரியவில்லை சரியான விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு அப்படிங்கிறது சரியான விடை கூற்று ஒன்று ராபர்ட் காட்ச் பாக்டீரியவியலின் தந்தை என கருதப்படுகிறார் தட்டம்மை அப்படிங்கிறது ரூபெல்லா வைரஸால் வரக்கூடியது தட்டம்மை ரூபெல்லா வைரஸ் ராபர்ட் காட்ச் பாக்டீரியவியலின் தந்தை கீழே கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு சரி கூற்று அனைத்தும் சரி கூற்று அனைத்தும் தவறு விடை தெரியவில்லை சரியான விடை ஆப்ஷன் சி கூற்று அனைத்தும் சரி பச்சயம் அற்ற தாவர உயிரி எது பச்சயம் அற்ற தாவர உயிரி பூச்சி பிடிப்பான் ஒட்டுண்ணிகள் பூஞ்சைகள் பாசிகள் விடை தெரியவில்லை பச்சயம் அற்ற தாவர உயிரி சரியான விடை ஆப்ஷன் சி பூஞ்சைகள் கூற்று ஒன்று பெரியம்மை வாரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸால் ஏற்படக்கூடியது பெரியம்மை வாரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸால் ஏற்படக்கூடியது கூற்று இரண்டு கக்குவா நிருமல் போர்டோடெல்லா பெர்டுசிஸ் அப்படிங்கிறதுனால ஏற்படக்கூடியது சரியான விடை இரண்டு மட்டும் சரி அப்படிங்கிறது சரியான விடை இது பெரியம்மை இல்லை சின்னம்மை பெரியமை கிடையாது சின்னம்மை தென் பூஞ்சைகளை பற்றிய அறிவியல் பிரிவு எது பூஞ்சைகளை பற்றிய அறிவியல் பிரிவு ஆப்ஷன் ஏ ஆர்னித் தாலஜி ஆர்னித் தாலஜியில் ஆர்னித்தாலஜி ஆப்ஷன் பி வைரலஜி ஆப்ஷன் சி என்டமாலஜி ஆப்ஷன் டி மைக்காலஜி ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை சரியான விடை மைக்காலஜி தென் கொசுவினால் பரவும் வைரஸ் நோய் கொசுவினால் பரவக்கூடிய வைரஸ் நோய் எது காலரா அஸ் சாரி காளா அசார் மற்றும் தொண்டை அலர்ச்சி டெங்கு மற்றும் சிக்கன் குனியா மலேரியா மற்றும் மஞ்சள் காய்ச்சல் மஞ்சள் காமாலை கூட கொடுக்கல மஞ்சள் காய்ச்சலும் கொடுத்துருக்கேன் சரி ஓகே மஞ்சள் காமாலை நோட் பண்ணிக்கோங்க யானைக்கால் நோய் மற்றும் டைஃபஸ் ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை டெங்கு மற்றும் சிக்கன் குனியா ஊலக சுகாதார தினம் உலக சுகாதார தினம் ஏப்ரல் அஞ்சு ஏப்ரல் ஆறு ஏப்ரல் ஏழு ஏப்ரல் எட்டு விடை தெரியவில்லை ஊலக சுகாதார தினம் ஏப்ரல் ஏழு இடப்பயிற்சி அடையும் தாவரம் இடப்பெயர்ச்சி அடையும் தாவரம் பூஞ்சை கிளாமிடமோனஸ் ஸ்பைரோகைரா சர்காசம் விடை தெரியவில்லை சரியான விடை ஆப்ஷன் பி கிளாமிடமோனஸ் உலக மலேரியா தினம் என்னைக்கு உலக மலேரியா தினம் ஏப்ரல் பன்னெண்டு ஏப்ரல் பதினஞ்சு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ஏப்ரல் இருபத்தி அஞ்சு விடை தெரியவில்லை உலக மலேரியா தினம் என்னைக்கு ஏப்ரல் பன்னெண்டு ஏப்ரல் பதினஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு விடை தெரியவில்லை சரியான விடை ஏப்ரல் இருபத்தி அஞ்சு டாஸ் எலும்பு முறிப்பு காய்ச்சல் என கருதப்படும் டாஸ் எலும்பு முறிப்பு காய்ச்சல் மலேரியா டெங்கு ப்ளூ ஆந்த்ராக்ஸ் விடை தெரியவில்லை சரியான விடை டெங்கு மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு நுரையீரல் மூளை கல்லீரல் சிறுநீரகம் விடை தெரியவில்லை கல்லீரல் உலக எய்ட்ஸ் தினம் உலக எய்ட்ஸ் தினம் நவம்பர் ஒன்று டிசம்பர் ஒன்று அக்டோபர் ஒன்று செப்டம்பர் அஞ்சு விடை தெரியவில்லை உலக தினம் டிசம்பர் ஒன்று உலக தினம் என்பது டிசம்பர் ஒன்று இவை மரபு பொருள் மற்றும் புரதத்தால் ஆனவை மரபு பொருள் மற்றும் புரதத்தால் ஆன உயிரி எது ஆப்ஷன் ஏ ஆல்கா ஆப்ஷன் பி வைரஸ் ஆப்ஷன் சி பாக்டீரியா ஆப்ஷன் டி பூஞ்சை ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை மரபு பொருள் மற்றும் புரதத்தால் ஆனவை வைரஸ் டிப்தீரியா எதை தாக்குகிறது டிப்தீரியா எதை தாக்குகிறது தொண்டை ரத்தம், நுரையீரல் கல்லீரல் விடை தெரியவில்லை டிப்தீரியா ஆப்ஷன் ஏ தொண்டை தென் உலக காசநோய் எதிர்ப்பு தினம் என்னைக்கு உலக காச நோய் எதிர்ப்பு தினம் மார்ச் பதினொன்னு மார்ச் பதினாலு மார்ச் இருபத்தி ஒன்று மார்ச் இருபத்தி நாலு விடை தெரியவில்லை சரியான விடை மார்ச் இருபத்தி நாலு உலக காச நோய் எதிர்ப்பு தினம் அப்படிங்கிறது மார்ச் இருபத்தி நாலு வகைப்பாட்டியலில் பாக்டீரியா டேஸ் என்ற உலகின் கீழ் இடம்பெற்றுள்ளது வகைப்பாட்டியலில் பாக்டீரியா டேஸ் என்ற உலகின் கீழ் இடம்பெற்றுள்ளது பூஞ்சை அனிமாலியா மோனிரா புரோட்டிஸ்டா விடை தெரியவில்லை பாக்டீரியா என்பது மோனிரா உலகின் கீழ் இடம்பெற்றுள்ளது பெரியம்மை நோய்க்கு தடுப்பூசியை கண்டுபிடித்தவர் பெரியம்மை நோய்க்கு தடுப்பூசியை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் ஏ எட்வர்டு ஜென்னர் ஆப்ஷன் பி ராபர்ட் குக் ஆப்ஷன் சி லூயி பாஸ்டியர் ஆப்ஷன் டி ஹென்ரி ஹனிமன் ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை சரியான விடை எட்வர்டு ஜென்னர் தென் அமீபிக் சீதபேதியை உண்டு பண்ணுவது எது அமீபிக் சீதபேதியை உண்டு பண்ணுவது ஆப்ஷன் ஏ எண்டமிப்பா ஹிஸ்டோலைட்டிகா ஆப்ஷன் பி ராப்போவிரிடி ஆப்ஷன் சி விப்ரியோ காலரை ஆப்ஷன் டி பிளாஸ்மோடியம் ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை விடை ஆப்ஷன் ஏ எண்டமிப்பா ஹிஸ்டோலைட்டிகா அதுதான் சரியான விடை தென் சுயஜீவி பாக்டீரியத்திற்கு எடுத்துக்காட்டு என்ன சுயஜீவி பாக்டீரியத்துக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ சூடமோனஸ் ஆப்ஷன் பி நைட்ரஜோமோனஸ் ஆப்ஷன் சி அசோடபாக்டர் ஆப்ஷன் டி லாக்டோபாசில்லை ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை சுயஜீவி பாக்டீரியாவுக்கு எடுத்துக்காட்டு சூடமோனஸ் நைட்ரஜோமோனஸ் அசோடபாக்டர் லாக்டோபாசில்லை விடை தெரியவில்லை நைட்ரஜோமோனஸ் உயிரி உரமாக பயன்படுவது உயிரி உரமாக பயன்படுவது பிரியோம் சயனோபேக்டீரியா தூரியன்சிஸ் ஈஸ்ட் விடை தெரியவில்லை சரியான விடை சயனோபேக்டீரியா உயிரி உரமாக பயன்படுவது சயனோபேக்டீரியா ஓகே இதோட இந்த லெசனுக்கு உண்டான கொஸ்டின் நம்ம வந்து முடிச்சுக்கலாம் நாளைக்கு நீங்கள் படிக்க வேண்டிய ரெண்டு லெசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தொண்ணூற்றி ஏழு மற்றும் தொண்ணூற்றி எட்டாவது டாபிக்கில் கவர் ஆயிருக்கக்கூடிய எயித் நியூ புக்கில் இருக்கக்கூடிய மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் அந்த லெசனும் நைன்த் நியூ புக்கில் இருக்கக்கூடிய மனித உரிமைகள் அப்படின்ற ஒரு லெசனும் சரிங்களா மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் அப்படின்னு சொல்லிட்டு எயித்து நியூ புக்கு மனித உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு நைன்த் நியூ புக்கு இந்த ரெண்டு லெசனில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நாளைக்கு வந்து டெஸ்ட்டில் நம்ம வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா இன்னைக்கு டெஸ்ட் இதோட முடிஞ்சது ஸோ இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காம பகிர்ந்துக்கோங்க இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே கரெக்டாக உங்களை வந்து சேரணும் நீங்களும் லைவ் டெஸ்ட் எல்லாமே கரெக்டாக அட்டன் பண்ணணும் இந்த ஷெட்யூல் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பயன்பெறணும்னு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாமே எல்லா கண்டென்ட்டுமே வந்து செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு முன்னே தௌசண்ட் வீடியோஸ் வரைக்கும் கொடுத்துருக்கோம் அத்தனை வீடியோஸுமே எடுத்து பாருங்க அத்தனை வீடியோஸுமே ரொம்ப பயனுள்ள கண்டென்ட்டாக இருக்கும் சரிங்களா சரி ஓகே அடுத்து வீடியோல இன்னும் சில முக்கியமான கண்டென்டோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ